நல்லா என்னை இந்த வீட்டையும் மதிக்கிறதா இருந்தா நான் சொன்ன மாதிரி மாலையை கழட்ட சொல்லு. பிடிவாதம் பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்ல. நல்லா இருக்கணும்னு தலைமுறை செழிக்கணும்னு காளியம்மன் மனசார வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துட்டு போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இரு, சாமி வேண்டிக்கிட்ட போதும். என்னல பண்ணுது அம்மனுக்கு குடல் சத்தம் போடுறமனே. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், சும்மா இருப்ப. சாக்கிரத நல்லபடியா போயிட்டோம். என்னது நீங்க ரெண்டு பேரும் பூச்சட்டி எடுக்கலையா? ஏய், உங்களை தான் கேக்குறேன், ரேவதி பூச்சட்டி எடுத்துட்டு போற, நீங்க எடுத்துட்டு போலியா? எங்க ரெண்டு பேரும் விரதத்தை சரியா முடிக்கல, தப்பு பண்ணிட்டாக, மாலைய கழட்டி போட்டுட்டு விரதத்தை முடிக்க சொல்லிட்டேன். அழுகையாமா, எதுக்கு அழுகுறீங்க? என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. தானடா சொன்னேன், காதல் விடல. அவங்க ரெண்டு பேரும் விரதத்தை சரியா கண்டுபிடிக்கல, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு விரதத்தை கடைபிடிக்கலையா? அவளை பத்தி எனக்கு தானே தெரியும். நாங்க தப்பே பண்ணலமா, அம்மன் மேல சாட்சியே எந்த தப்பும் பண்ணல. மனசு சுத்தமா இருக்குல்ல,
அம்மா, அம்மன் பத்தி எனக்கு தெரியாதா? அம்மன் கோபத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நாங்க இந்த தப்பு பண்ணலமா? பின்ன என்னடி? அப்புறம் எதுக்கு தயக்கம்? தூக்கங்க பூச்சட்டிய. ஏய் வள்ளி, நீங்க ஏப்பா முடிவு பண்றீங்க? அம்மன் கிட்ட விட்டுருங்க, அவளுக்கு தெரியாதா? நீங்க எதுக்காக தடுக்கறீங்க? மாமா, ஒருவேளை அவங்க ஒழுக்கமா விரதம் இருந்து அதை நீங்க தடுத்தாலும் அது தெய்வ குற்றம் தானே? சொல்லுங்க, தெய்வ குற்றம் தானே? நீங்க யாரும் அதை முடிவெடுக்கிறதுக்கு, அம்மன் பிரச்சனையில நீங்க முடிவெடுக்கிறீங்க, அதை அம்மன் கிட்டே விடுங்க. உண்மையா தப்பு பண்ணிருந்தா தெய்வம் தண்டிக்கிட்டோம். உண்மை என்னன்னு தெரியறதுக்காக உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான் தீச்சட்டி எடுக்கிறோம். வேப்பல கூட இல்லாம வெறும் கையில தீச்சட்டி எடுக்கிறோம் தாத்தா. அம்மன் பதில் சொல்லட்டும். அம்மன் யார் தப்பு பண்ணாங்க உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவாங்க. நாங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, ஆனா அம்மன் சொல்ல நம்புவீங்கல்ல? யார் கை வெந்து வலியில துடிக்க போறான்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க? கண்டிப்பா பாப்பீங்க தாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி. காளி ஸ்ரீகாளி தட்சிண காளி, தஞ்சமென்றுனை பணிந்தோம் இக்கணமே வாத்தா. அம்மா, ஓங்காரி ரீங்காரி உஜ்ஜயினி காளி, ஓடி வந்தே பணிந்தோம் உன்னிழலை தேடி. தேவி தேவி, இருள் நிறம் கொண்டவளே கருநிற காளி, அருளெனும் ஒளியேற்றி மறுநீக்க வாத்தாயே. இடுகாட்டில் குடியிருக்கும் ஸ்ரீபத்ர காளி, கருங்காட்டில் அலைகின்றோம் வழிகாட்ட வாத்தா. தில்லையிலே நடனமிடும் திகம்பர காளி, எங்களிதய மேடையிலே பதம் பதிக்க வாதேவி. அலைவாயும் கூந்தலுடைய ஆங்கார காளி, ஆசையாயழைக்கின்றோம் அன்னையே வாத்தா. கழுத்தினிலே கபால மாலை சூடியவளே காளி, கர்மவினை களைந்திடவே கருணை கொண்டு வாத்தாயே. தாயே, திரிசூலம் ஏந்தி சிவ தாண்டவ மாடுபவளே, உன் திருவடிகள் சிந்தையிலே நிறுத்தும் வரம் தாதேவி. தேவி, குருதியை குடித்தாடும் சாமுண்டி காளி, குழைந்துண்ணை அழைக்கின்றோம் மகிழ்ந்திங்கு வாத்தா. ஆத்தா, பராசக்தி. மா காளி ஸ்ரீகாளி தட்சிண காளி, தஞ்சமென்றுனை பணிந்தோம் இக்கணமே வாத்தா.
ஓங்காரி ரீங்காரி உஜ்ஜயினி காளி ஓடோடி வந்திருக்கும் உன்னிழலை தேடி. விருந்திருக்கும் விழி இரண்டு சிவந்திருக்கும் காளி பரிந்தங்களை காத்திடவே விரைந்து இங்கு இடுகாட்டில் குடியிருக்கும் ஸ்ரீபத்ர காளி கருங்காட்டில் அலைகின்றோம் வழிகாட்டவா தேவி தேவி. தில்லையிலே நடனமிடும் திகம்பர காளி எங்கள் இதய மேடையிலே பதம்பதிக்கவா தேவி தேவி. அலைபாயும் கூந்தலுடைய ஆங்கார காளி ஆசையாய் அழைக்கின்றோம் அன்னையே வாத்தா. தெரியலங்க அப்பயும் முடியலங்க என்னால. ஐயோ ஏமா நான் தான் சொன்ன புரியலையா உனக்கு? ஒழுங்கா விரதம் இருக்கணும், முடியலன்னா விட்டுருங்கன்னு சொன்னா இல்லையா? உங்க மனசு சுத்தம் இல்ல. அம்மன் உங்க தீச்சட்டியை ஏத்துக்கல. சுத்தபத்தம் இல்லாத உங்க தீச்சட்டிய அம்மன் ஏத்துக்க மாட்டான். உள்ள வர்றதுக்கும் அனுமதிக்க மாட்டான். மாலையை கைட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க. வேப்பல கூட இல்லாம தீச்சட்டி எடுத்துட்டு வராங்க பாருமா. குழந்தைகளா கை சுடுதா? இல்ல இல்ல சாமி, அம்மனுக்காக எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கு எப்படி சுடும்? பாண்டவர் இல்லத்துல பண்ணின தப்பு பத்தாதுன்னு அம்மன் கிட்டயே வேலையை காட்டிட்டீங்கல்ல, விடுவாளா? அம்மன் கோபக்காரி, உங்க சூழ்ச்சிய சூதம் இங்க செல்லாது. கை எப்படி இருக்கு? அம்மா நீங்க ரெண்டு பேரும் வாங்கம்மா, வந்து டீச்சர்ட்டி இறக்கி வைக்கம்மா.
அம்மன் மனசு குளிரட்டும். போங்கம்மா. இப்ப தெரியுதா எது நெஞ்சம் எது பொய்னு? படாத பாடுபடுத்தி மாலையை கழட்ட வச்சுல ஆயிரம் கண்ணுடையா அவளுக்கு தெரியாம போமா? அவ பார்வையில இருந்து தப்ப முடியுமா? அனுபவிச்சுதான் ஆகணும். இவ சொன்னு கேட்டுக்கிட்டு உண்மையா பக்தியா இருந்தவங்கள அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அத பாத்துக்கிட்டுதானே இருக்கா என் தாய். ரேவதி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத, உனக்கு இன்னும் இருக்கு. இத முடிச்சுட்டு பாண்டவர் இல்லத்துக்கு வந்து உனக்கு கச்சேரி வைக்கிறேன். போங்க. உங்களை போய் நான் நம்புனேன். அப்போ சாமி இருக்கு, சந்தேகமே இல்லை. இனிமேலாச்சு கொஞ்சம் திருந்துங்க. பாண்டவர்கள் மாதிரி ஒரு குடும்பமும் ராசன் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? போங்க, போய் அம்மங்கிட்ட செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேளுங்க. அவங்க சாமி எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. உண்மையாக அழுது கெஞ்சி கதறுங்க. அம்மன் கிட்ட கும்பிட்டு மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு ரெண்டு கையும் ஒண்ணு சேர்க்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? மனசுல அன்பை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தியும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எல்லாரையும் மனசால பாருங்க, அழகாவும் புதுசாவும் இருக்கும். இப்ப கூட நீங்க தெரிஞ்சலனா உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆம்பளைங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தான் பொண்ணு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அழகு தேவையில்லை. பொண்டாட்டி அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு புருஷனும் அடுத்தவங்கிட்ட போய் என் பொண்டாட்டி அழகா இருப்பான்னு சொல்ல மாட்டாங்க. என் பொண்டாட்டி அன்பா இருப்பா, பாசமா இருப்பா, பொறுமையா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. இப்ப சொன்ன எல்லாமாவும் நான் இருக்கேன், ஆனா நீ இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். பொண்டாட்டி என் பொண்ணையும் கையிலையும் குத்தம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால தாத்தா கூப்பிடு. நில்லு சொல்றல, போயிட்டே இருக்க. மாமா வாங்க. மாமா வாங்க கீழே. என்னாச்சு? மனுஷங்களை ஏமாத்தலாம், தெய்வத்தை ஏமாத்த முடியுமா?